சோர்ந்துட்டாதே தடைகளை பார்த்து நீ மோதி மலையை தாக்கு. உக்ரைன் மீதான ரஷ்ய படைகளோட தாக்குதல் 5வது நாளை எட்டியிருக்கிற நிலையில இது குறித்து விவாதிப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்குழு அமெரிக்காவில் இன்னைக்கு அவசரமா கூடியிருக்கு. உக்ரைன் மீதான ரஷ்யாவோட ராணுவ நடவடிக்கைகளை கண்டிச்சு சில நாட்களுக்கு முன்னாடி ஐநா பாதுகாப்பு குழு கூட்டத்தில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை ரஷ்யா தன்னோட வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி வீழ்த்தியது. இந்த நிலையில ஐநா பொது சபையின் அவசர சிறப்பு கூட்டத்தை கூட்டுவது குறித்து முடிவு செய்ய பாதுகாப்பு கவுன்சில் நேற்று மறுபடியும் கூடியது. மொத்தம் 15 உறுப்பினர்களை பாதுகாப்பு கவுன்சில்ல 11 நாடுகள் ஐநா பொது சபையை கூட்ட ஆதரவு தெரிவிச்சாங்க. ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்து வாக்களிச்சது. இந்தியா, சீனா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் வாக்கெடுப்புல பங்கேற்காம நடுநிலை வகித்து வந்தன. இதையடுத்து ஐக்கிய நாடுகள் சபையோட அவசர பொதுக்குழு கூட்டம் அமெரிக்காவோட நியூயார்க் நகரில் இன்னைக்கு நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு 193 உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு ஐநா பொதுச் செயலாளர் அழைப்பு விடுத்திருக்காங்க. நியூயார்க் உள்ளூர் நேரப்படி காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கிற இந்த கூட்டத்தில் ஐநா பொதுக்குழுவின் தலைவர் அப்துல்லா ஷாஹித் தலைமையேற்க இருக்காங்க. இது ஐநா கூற்ற 11வது அவசர பொதுக்கூட்டம் ஆகும். 80க்கும் மேற்பட்ட நாடுகள் உக்ரைன் மீதான ரஷ்யாவோட தாக்குதல்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறதுனால இந்த கூட்டத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் உக்ரைன் ரஷ்யா நாடுகள் இன்னைக்கு முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த இருக்கு. முன்னதாக அண்டை நாடான பெலாரஸ்ல சில நிபந்தனைகளோட பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா விடுத்த அழைப்பை முதல்ல நிராகரிச்ச உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இப்போ அதை ஏற்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதோட இந்த பேச்சுவார்த்தைக்கு முன் நிபந்தனைகள் எதுவும் இல்லைன்னு அவர் கூறியிருக்காரு. இந்த நிலையில உக்ரைன் ரஷ்யா இடையே இன்னைக்கு பெலாரஸ்ல பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கு. இதுக்கான ஏற்பாடுகளை இப்போ பெலாரஸ் அரசு மேற்கொண்டிருக்கு. உலக அளவுல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் இந்த பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு உலக நாடுகள் மத்தியில எழுந்திருக்கு. சுமார் 40 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஐநாவால் 193 நாடுகளையும் அழைத்து கூட்டப்படும் அவசர நிலை சிறப்பு கூட்டம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கதாயிருக்கு. இதுக்கு முன்னாடி 1982 இஸ்ரேல் கோலன் பகுதியை ஆக்கிரமிச்சதால ஐநாவோட அவசர நிலை சிறப்பு சபை கூடியது. Thank you.